ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரியன் குர்ரா சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ ரெய்னிங் சீசன், எல்லோரும் சேஃபாக இருங்க. இப்போ சூப்பராக இருக்குல்ல கிளைமேட்டும், அப்படியே கலர் கலராக அலர்ட்டும் விடுறாங்க, அப்படியே ஸ்கூலுக்கும் லீவ் கிடைக்கிது. இப்போ சடன் கிளைமேட் சேஞ்ச்னால குட்டீஸ்க்கு தான் மோஸ்ட்லி எஃபெக்ட் ஆகிறாங்க. ஆரியனுக்கும் கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லைங்க, வெறும் கோல்டு தான், வேறு எதுவும் இல்லை. சரி, கோல்டுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தால் சார் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்டலாம் சமத்தா இருந்துட்டார். ஆனால் டாக்டரே கரெக்ட் பண்ணி கையில் எவ்வளோ சாக்லேட் வச்சுருக்கான் பாருங்களேன். டாக்டர் அவன் கேட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அவன்கிட்டருந்து ஒன்று ஒன்றா வாங்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கேன், முடியல, எதுவுமே தரல. அவனுக்கு ஓப்பன் பண்ண தெரியாது அந்த சாக்லேட்ஸை, அதனால நாங்கள் தப்பிச்சோம். எனிவே, கொஞ்சம் அப்படியே பால் குடிக்க வச்சுட்டு அப்படியே காம் பண்ணி எல்லா சாக்லேட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். சார் கொஞ்சம் இந்த வீடியோவில் டல்லாக தான் இருப்பார் கோல்டுனால. கோல்டு வந்தால் ஒரு 2 டேஸ்க்கு டல்லாக இருப்பான், அப்புறம் ஆக்டிவ் ஆகிடுவான். இப்போ கொஞ்சம் தூங்கி எந்திரிக்க வச்சுருக்கேன். இப்போ ஒரு பார்சல் வந்திருக்கு, சரி அதை அன்பாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். ரொம்ப நாளாகவே ஆரியனுக்கு வந்து நூடுல்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் தேடிட்டே தான் இருந்தேன். கரெக்டாக இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து ஒரு சஜஷனில் நான் பார்த்தேன், உயிர் ஆர்கானிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி. அதில் வந்து எனக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் பார்த்தேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு கமெண்ட்ஸும் அதில் வந்து ரிவ்யூஸ் எல்லாம். சரி, நம்மளும் ட்ரை பண்ணலாமே, ஆரியனுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பார்க்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் நம்ம மைதா நூடுல்ஸ் தான் மோஸ்ட்லி கொடுக்குறோம், அவனும் அதை ஆசைப்பட்டு சாப்பிட்றான், பட் எனக்கு அது இஷ்டமே இல்லை. இது வந்து கோதுமை நூடுல்ஸ். இதில் நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா மொரிங்காவும் பீட்ரூட் நூடுல்ஸும் நான் வாங்கியிருக்கேன். பிராண்டட் நூடுல்ஸ் வாங்குறதையே நான் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டேங்க, ஏன்னா அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து கண்டிப்பாக டாட்லர்ஸ்க்கு சுத்தமாக ஆகாது. நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதே பெஸ்ட்டுனே சொல்லலாம். ஏன்னா நம்ம சாப்பிட போயிட்டு நம்ம சாப்பிட்ற பார்த்துட்டு குழந்தைங்களும் அதை கேட்பாங்க கண்டிப்பாக. ஆரியன் வந்து நாங்கள் என்ன சாப்பிட்டாலுமே அதை கேட்பான். ஆரியனுக்காக நாங்கள் சாக்லேட்ஸுமே ஸ்டாப் பண்ணிட்டோம், ஆரியன்கிட்ட மறைச்சி தான் சாப்பிடுவோம் சாக்லேட்ஸ் வாங்கினாலுமே. இதுலேயே குக்கிங் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நான் 2 டைப்ஸாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் எப்படி குக் பண்ணி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன் நூடுல்ஸில், மொரிங்காவும் பீட்ரூட் ஃப்ளேவரும் வாங்கியிருக்கேன். இது கூடவே வந்து மால்ட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன், ட்ரையல் பேக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 3 டைப்ஸ் ஆஃப் மால்ட்டு, ராகி மால்ட்டு, அதுக்கப்புறம் ஏபிசி மால்ட்டு, அதுக்கப்புறம் ரெட் பனானா மால்ட்டு. இப்போ ஆரியனுக்கு வந்து வெறும் பாதாம் பவுடர், ஹோம்மேட் பாதாம் பவுடர் தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சுகர் வந்து லெஸ்ஸாக தான், அதுவுமே வந்து ப்ரௌன் சுகர் தான் கொடுப்போம். சரி, இப்போ ஏபிசி மால்ட் வந்து எல்லாருமே சொல்லிகிட்ருக்க மாதிரி கொடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இப்போ ராகி மால்ட் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆரியனுக்கு. என்னோடய பர்சனல் சஜஷன் என்னென்னா, இந்த 3 மால்ட்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்போ ஒரு டைம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் லைட்டாக திப்பி திப்பியாக இருக்குது. ஆரியனுக்கு வந்து பனானா மால்ட் மட்டும்தாங்க பிடிச்சிது, அதை கொடுத்தா ஃபுல் டம்ளர் காலி ஆகிடும். ஏபிசி மால்ட்டும் ராகி மால்ட்டும் வந்து குடிப்பார், ஆனாலும் அதில் மிச்சம் வச்சுருவார், மிச்சம் வச்சாவே அது பிடிக்கலேன்னு தான் அர்த்தம். ஸோ நான் அதை கம்பல் பண்ண மாட்டேன். இப்போ சார் கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகி மால்ட்டுக்கு. ராகி மால்ட்டு தான் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக குடிக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் அவன் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட்டே காமிக்கல. பனானா மால்ட் வந்து காலி பண்ணிட்டான் இப்போதைக்கு. ஒரு 4 டம்ளர்ஸ்க்கு அந்த ட்ரையல் பேக் வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் ஃபர்தராகவும் அந்த மால்ட்டெல்லாம் ஆர்டர் பண்ணல, நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நூடுல்ஸ் ரெசிபி பார்க்கலாம். 2 டைப்பாக நான் குக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு. நல்லா ஹாட்டாக பாயிலான வாட்டரில் 1/2 நூடுல்ஸ் மட்டும் போட்டுட்டேன். இது வந்து மொரிங்கா ஃப்ளேவரு, நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதும் தான் நம்ம அதை எடுக்கணும், இல்லைன்னா ஒரு பச்சை ஸ்மெல் அதில் வரும். அப்புறம் ஆயில், மஸ்டர்ட், ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனதும் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மஷ்ரூம் தான் ஆட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எஸ்டர்டேவே நாங்கள் காலி பண்ணிட்டோம். சரி, இன்றைக்கி என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை போடலான்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் போட்டோம். இப்போ அந்த நூடுல்ஸ் பேக்கெட்லேயே வந்து மசாலா பேக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். மீன்வைல் நூடுல்ஸும் வெந்துடுச்சு, ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன், லைட்டாக சோயா சாஸ். அவ்வளோதாங்க, சால்ட் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, அந்த மசாலா பேக்கெட்லேயே சால்ட் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ செகண்ட் மெத்தட் ட்ரை பண்ணுறேன். ஆனியன், கேரட் வந்து இதில் துருவி போட்டிருக்கேன், ஏன்னா ஆரியன் வந்து கேரட்டை கொஞ்சம் பெருசாக இருந்தால் கடிக்க மாட்டேங்கிறான், ஸோ துருவி போட்டிருக்கேன். மசாலா பவுடர் ஆட் பண்ணோம். இந்த கேரட் கூட நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து ஆரியனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இஞ்சி பூண்டு ஸ்மெல்ல எது இருந்தாலுமே சார் டக்குன்னு சாப்பிட்ருவார். ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன். இது வந்து பீட்ரூட் ஃப்ளேவர் வந்து ட்ரை பண்ணுறேன். ஹாஃப் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன், ஹாஃப் மசாலா பேக்கெட் தான் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக இந்த செகண்ட் டைப் வந்து ரியலி சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, ட்ரையாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது சாப்பிட்லாம். இது வந்து நல்லா க்ரீமியாக இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் மூணு பேர்த்துக்குமே க்ரீமியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ நான் இது வந்து மூணு பேருமே நல்லா சாப்பிட்டோம். ஆரியன் வந்து நான் போட்டு கொடுத்ததில் பாதி காலி பண்ணிட்டான். ஃபைனலி எங்களுக்கு மைதா நூடுல்ஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வீட் நூடுல்ஸ் எங்களுக்கு கிடச்சிதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறோம். சீக்கிரமாக இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஆரியன் ஃபேமிலி.